கடந்த 2010 ஆண்டுகளுக்கு பின் வருவாய்த்துறையில் மிகப்பெரிய மோசடிகள் நடந்து வருவதை ஊடகங்களின் வாயிலாக அறிந்து வருகிறோம். குறிப்பாக நில மோசடிகள். வலுத்தவர்கள் இவர்கள் என்பதையும், குறிப்பாக ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் நிலங்களை பட்டா போட்டு விடுதல் கில்லாடிகளாக இருக்கிறார்கள், அதற்கு அதிகாரிகளும் துணை போகிறார்கள் என்பதையும் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக இருக்கும் அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டுவதோடு மட்டுமல்லாது, குறிப்பாக திமுக கரைவேட்டி கட்டியவர்கள்தான் இந்த செயலை செய்து வருகிறார்கள் என்றும், நிறைய நிலங்கள் பட்டா போடப்பட்டு விட்டன என்பதையும் விளக்கி எறிந்தார். அது ஒரு பிரம இருக்க தான் புதுக்கோட்டை பாஜக கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்கும் செல்வம் அழகப்பனும் தவறாக நில மோசடி செய்து பட்டா போட்டு விட்டார் என்ற குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கிறது. அவரை பற்றி குறை சொல்வது நமது நோக்கமல்ல, ஆனால் அவர் மீது அப்படித்தான் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அறைக்குள் அழைத்து வைத்து ரூபாய் 15 லட்சம் கேட்டு மிரட்டினார்கள் என்கிறார்கள். இது குறித்து நமது புதுகை தந்தி இதழிலும் வெளிவந்திருந்தது. குற்றம் சுமத்தியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அப்படியே இங்கு தருகிறோம். அந்த குற்றத்தை நான் செய்யவில்லை என்று தொலைபேசியில் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் செல்வம் அழகப்பன் அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் என்ற போதிலும், தான் குற்றம் செய்தோமா இல்லையா என்பதை குறித்து குற்றம் சுமத்துபவருக்கு பதில் சொல்ல வேண்டியது அவரது கடமை என்பதையும் நினைவுபடுத்துகிறோம். நான் வந்து மேட்டுப்பட்டி கிராமம் அம்பலம் பேசுகிறேன். என் பேர் ரவி. பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் தாத்தா பேர் சின்னத்தம்பி, எங்கள் மாமா பேர் வெள்ளச்சாமி. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு எங்கள் தாத்தா வந்து மெய்யப்பன் செட்டியார், அதாவது முத்துக்கருப்பன் செட்டியார்கிட்ட வேலை பார்த்தாங்க அந்த காலத்தில். அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மாதிரி, இரவு பகல் செக்யூரிட்டி மாதிரி இருந்தார் அவர் வீட்டில். அவரோட அந்த மாதிரி அவர் வேலை செய்யும் போது அவருக்காக அவரோட வேலையை பார்த்து இது பண்ணி அவருக்குன்னு ஒரு இடம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த இடம் வந்து எனக்கு வேண்டாம், என் மகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த டைமில் எங்கள் தாத்தாவும் எங்கள் மாமாவும் இருந்து அந்த இடத்த, எங்கள் அம்மாவும் இருந்து அந்த இடத்த வந்து எங்கள் அம்மா பேரில் ஒரு பத்திரமா எழுதி வாங்கிட்டு வந்தாங்க. எழுதி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து எங்கள் அம்மா அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க, பத்திரம் போட முடியல, ஒரு சம்திங்கில் விட்டுட்டாங்க. ப்ளஸ்ஸு கணக்கு பிள்ளைகிட்ட போய் பணம் கட்ட போயிருக்காங்க. வரி கட்ட போகும்போது அந்த டைமில் விஷயம் விளங்காமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கணக்கப்பில் சொன்னதை வச்சு, ஏம்மா இந்த ஏரியாவில் நிறையா பணம் வந்து கட்டாமல் கிடக்குது, நீ ஏன் சும்மா வந்து கட்டுறேன் சொல்லி சொன்னாலும் இவங்க நன்மைக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க. அது அப்படியே காலப்போக்கில் அப்படியே நாங்களும் விட்டுட்டோம், எங்களை எதையும் ஸ்டெப் எடுக்கலை. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கல்யாணம் ஆச்சு, எல்லோரும் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்குன்னு ஒரு இடம் வேணுன்றக்காக உங்கள் அம்மாவோட இடம் எங்களுக்கு வேண்டாம், நீ வந்து உங்கள் மகளுக்கு கொடுத்துக்கணும் சொல்லி அதை அப்படியே நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்க வந்து சரி நம்ம கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் அதை பெருசாக ரெக்கவர் பண்ணி உள்ளே என்னென்னு எதுன்னு பார்க்காம அவங்களும் வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் கூட பிறந்த அக்கா? எனக்கு கூட பிறந்த அக்கா. அது நாங்கள் ஒரு மனதாக தான் அந்த இடத்த வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதனால அவங்களும் வீடு கட்டிட்டாங்கன்னு சொல்லி வீடு கட்டிட்டாங்க. இப்போ வந்து வீடு ஃபினிஷிங் ஆகி போய் நிற்க போகிற டைமில் அவர் முத்துக்கருப்பன் மகன் அவரோட வாரிசு செல்வம் அழகப்பன்றவர் இந்த இடம் வந்து எங்களோட அதாவது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வீட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு அவரோட கையால் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனால் வீட்டில் ஆம்பளால் யாரும் வரக்கூடாது, ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் வரணும், பொம்பளையாளங்க மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு அதை பாதிக்கப்பட்ட நான் எங்கள் குடும்பத்தில் 2 பேர், எங்கள் இப்போ இடத்துக்கும் பக்கத்தில் ஒரு குடும்பத்தில் அவங்களும் ஒரு 2 லேடிஸ் மட்டும் போய் கூப்பிட்டு ஒரு ரூமில் வச்சு மிரட்டியிருக்காரு. பேர் சிட்டா. இந்த இடம் எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் வாங்கி கொடுத்தது, சின்னத்தம்பி வெள்ளச்சாமி வாங்கி கொடுத்த இடத்த. இப்போ வந்து இந்த செட்டியார் வந்து ஏன் இடம்னு சொல்கிறார். யார் வந்து செட்டியார்? அழகப செட்டியார். என்ன சொல்கிறாங்க? ரூம்குள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு 15 லட்சரூபா காசு கொடுங்க, நான் பத்திரம் போட்டு தரேன், இல்லைனா இல்லை அந்த இடம் நாங்கள் எடுத்துக்குவோம், எங்கள் வீடெல்லாம் இடிச்சு விடுவோம் அப்படின்னு சொன்னார். மிரட்டுனா 15 லட்சம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டை இடிப்போம், ஏன்னா நாங்கள் பட்டா போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அவரும் ஒரு கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால நமக்குள்ளே உள்ளூர ஒரு பயம் இருந்ததுனால அவர் மாவட்ட லெவலில் இருக்கார் அப்படின்ற மாதிரி நாங்களும் பெருசாக ஸ்டெப் எடுக்காமல் நாங்களும் விட்டுட்டோம். இப்போ கட்டின வீட்டையும் ஃபினிஷ் பண்ண முடியாமல் இதில் சுச்சுவேஷனில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஏன்னா அவர் மிரட்டுற தோணியும் ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கு, வானத்தை கொடுங்க இல்லைன்னா வீட்டை இடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டும் தோணியில் பண்ணிட்டு இருக்கு. இடையில வருவாய்த்துறையில் போய் அந்த நில ஆவணங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்களா? இடையில என்ன நடந்திருக்குன்னு? அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது இவர் டைரெக்டாக அவங்க பேரில் வந்து மாற்றின மாதிரி, ஃபோர்ஜெரி பண்ணி மாற்றின மாதிரி ஒரு சம்திங் இஷ்யூ நமக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறோம். நாங்கள் இது வந்து ஒரு அந்த பெல்வராக பெருமாள் கோயில் ட்ரஸ்டியில் இருக்க இடம், அந்த ட்ரஸ்டியில் உள்ள இடத்த இவர் பேரில் எப்படி மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு தான் எங்களுக்கு எப்படின்னு தெரியலை.
இது மட்டும் நாங்கள் மட்டும் பாதிக்கல, பக்கத்துலேயும் அதே மாதிரி பாதிச்சிருக்காங்க. அவர் அந்த வரி கட்டாத இடமா செலெக்ஷன் பண்ணி அதே மாதிரி வேலைகளை நிறைய வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டார். இது பாதிக்கப்பட்டது சுற்று வட்டார கிராமத்தில் நிறைய பாதிக்க எழுதி கொடுத்த பத்திரம்லாம் என்கிட்ட இருக்கு. இவர் இப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு தான் எடுத்துக்கணும், இவ்வளோ காசு கொடுங்க, 15 லட்சம் ரூபா காசு கொடுங்க, எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம், வீடெல்லாம் இடிச்சு போடுவோம், கட்டின வீட்டை அப்படின்னு சொல்கிறாரு. ஆம்பளாளர்கள்லாம் வரக்கூடாது, நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு கூட்டிய கொண்டு ரூமுக்குள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு பேசுவார். நாலு பேரும் பொம்பளை பிள்ளையவன். யாராரு அவங்க வீட்டில்? ஆயாள் மகளும் நானும் என் மகளும், 4 பேர்.